அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணு கணக்கிற்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ரை செக் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மணி மேத் போர்டு கணக்கை படிச்சுக்குவோம் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மற்றும் இரண்டு எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் மைனஸ் ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒன்பது எக்ஸ் ஒய்யை பெருக்குக மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படிங்கிறது உறுப்பு கோவை இதில் பாருங்கள் மூன்று உறுப்புகள் இருக்குது இது ஒரு மூவுறுப்பு கோவை இதற்கு முந்தைய கணக்கில் உறுப்பு கோவையை மற்றொரு உறுப்பு கோவையால் பெருக்கணும் நமக்கு ஆன்சர் ஓர் உறுப்பு கோவையில் தான் கிடைச்சிது இந்த கணக்கில் ஒரு மூவுறுப்பு கோவையை உறுப்பு கோவையால் பெருக்கணும் நமக்கு ஆன்சர் மூவுறுப்பு கோவையாக கிடைக்கும் முதல்ல கணக்கை எழுதிக்கணும் கணக்கில் கொடுக்கப்பட்ட ஓர் உறுப்பு கோவை இது மூவுறுப்பு கோவை இது இரண்டையும் பெருக்குகன்னு சொன்னதுனால பெருக்கல் குறிப்போட்டுக்கிறோம் ஒரு மூவுறுப்பு கோவையை ஓர் உறுப்பு கோவையால் பெருக்கும்போது ஒவ்வொரு உறுப்பையும் ஓர் உறுப்பு கோவையால் பெருக்கணும் முதல்ல இந்த ஓர் உறுப்பு கோவையும் இந்த முதல் உறுப்பையும் பெருக்கிக்கிட்டோம் அடுத்தது இந்த மைனஸ் இந்த ஓர் உறுப்பு கோவையும் இந்த இரண்டாவது உறுப்பையும் பெருக்கிக்கணும் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பெருக்கள் ஐந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அடுத்தது இந்த கூட்டல் இந்த ஓர் உறுப்பு கோவையை மூன்றாவது உறுப்பை பெருக்கணும் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பெருக்கள் ஒன்பது எக்ஸ் ஒய் இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் இது ஒரு ஓர் கோவை ஓர் உறுப்புக்கோவை ஓர் கோவை பெருக்கில் நம்ம என்ன பண்ணுமோ அதையே தாங்க நம்ம இங்கே பண்ணுவோம் ஓர் உறுப்பு கோவையின் பெருக்கின் போது முதல்ல மாறிலிகளை பெருக்கிக்குவோம் அதுக்கடுத்து இது மாரியை பெருக்கணும் இதில் மாறிலிகள் என்னென்ன மூணு பெருக்கல் ரெண்டு மீதி இருக்கிற மாறிகளை பெருக்கிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் க்யூப் ஒய் க்யூப் மைனஸ் மாறிலிகளை முதல்ல பெருக்கிக்கணும் மூணு பெருக்கள் ஐந்து அடுத்தது மாரிகளை பெருக்கிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கூட்டல் மாறிலிகளை முதல்ல பெருக்கணும் மூணு பெருக்கள் ஒன்பது மாறிகளை பெருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் ஒய் மூன்று ரெண்டு ஆறு மாரிகளை பெருக்கிக்கலாம் மாரிகளை பெருக்கும்போது ஒத்த தான் பெருக்க முடியும் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் நமக்கு என்ன கிடைக்கும் அடிமானங்கள் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்கணும் எக்ஸ் பவர் ஃபைவ் இங்கே ஒரு ஒய் பவர் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இங்கே ஒய் க்யூப் மொத்தம் ஒய் பவர் ஃபோர் இங்கே இருக்கிற மைனஸ் மூவஞ்சு பதினஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் ஃபோர் ஒய் பவர் ஒன்று ஒய் பவர் ஒன்று அப்போது ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்கிற கூட்டல் மூவம்ப இருபத்தி ஏழு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸின் அடுக்கு ஒன்று மொத்தம் எக்ஸ் க்யூப் y யும் y இந்த பெருக்கணும் so y square இவ்வளவுதான் ஆன்சர் எடுத்து காட்டு 3.4 கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கங்க இந்த கணக்குல உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டா கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க thank you